1836 வருடம் பிப்ரவரி மாதம் 18 தேதி மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி மாவட்டத்தில் காமர்புக்குர் என்கிற ஒரு சிறிய குக்கிராமத்தில் குதிரம் சட்டோபாத்யாயே என்பவருக்கும் சந்திரமணி தேவி என்கிற அம்மையாருக்கும் மூன்று மகன்கள் ஒருவராக மிக மிக வறுமை நிறைந்த ஆச்சாரமான ஒரு பிராமண குடும்பத்தில் கடாதார் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அவதாரம் ஒளியெடுத்து இந்த பூமியில் பிறக்கிறது. மூன்று மகன்களுள் கடைசி மகனாக இந்த கடாதார் பிறக்கிறார். முதல் அண்ணன், முதல் பிள்ளை, அவருடைய பெயர் ராம்குமார். இரண்டாவது பிள்ளை, அவருடைய பெயர் ராமேஸ்வர். மூன்றாவது பிள்ளையுடைய பெயர் வரலாறில் இப்படி சொல்கிறார்கள், கடாதார் என்றுதான் பெற்றவர்களால் பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சின்ன அலசல் செய்து பார்க்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் வாயாலேயே என் தகப்பனார் என்னை இப்படி ஆசை ஆசையாக சொல்லி கூப்பிட்டிருக்கிறார் என்று சீடர்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு வரி சொன்னதாக, ராமகிருஷ்ணா என்று என் அப்பா என்னை கூறி அழைத்ததாக ராமகிருஷ்ண பரமஹம்சரே தன்னுடைய சீடர்களிடம் வார்த்தை சொல்லியிருக்கும் பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன், கடாதார் என்கிற பெயர் பெற்றோர்களால் வைக்கப்பட்டதா, அல்லது கடாதார் என்கிற தெய்வத்தை அப்படியே ராமகிருஷ்ண பரமஹம்சரோடு ஒப்பிடுகிறார்களா, பெற்றோர்கள் உண்மையிலேயே வைத்த பெயர் ராமகிருஷ்ணர் என்பதுதானா என்கிற ஒரு சின்ன அலசலோடு நான் இந்த உரைக்குள் நான் நுழைகிறேன். இந்த அலசலுக்கான காரணம் என்னவென்றால், பெற்றவர்கள் அவர்களுடைய பிள்ளைக்கு ராம் என்கிற பெயரிலேயே வைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். மூத்த பையனுக்கு பெயர், மூன்று பிள்ளைகள், மூத்த பையனுக்கு பெயர் ராம்குமார் என்று வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பிள்ளைக்கு பெயர் ராமேஸ்வர் என்று வைத்திருக்கிறார்கள். மூன்றாவது பெயர் பிள்ளைக்கு பெயர் கடாதார் என்று வைத்திருப்பார்களா, ராமகிருஷ்ணர் என்று வைத்திருக்கலாம் என்பது ஒரு சின்ன லாஜிக்கான ஒரு அலசல். இந்த ராமகிருஷ்ணர், கடாதாராக பிறந்த நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் பள்ளி படிப்பில் நாட்டமில்லாமல் 12 வயதிலேயே பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி கொண்டார். ஆனால் அவருக்கு அந்த இராமாயணத்தின் மீதும் மகாபாரதத்தின் மீதும் பிற இதிகாசங்களின் மீதும் அளவு கடந்த பிரியம் கொண்டு அனைத்தையும் கற்று தீர்ந்து விட்டார் என்பது வரலாறு சொல்கிறது. பிறகு என்ன செய்தார் என்றால், இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் நான் சொல்ல வேண்டும். நான் இப்பொழுது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முழு வரலாறை மிகச் சுருக்கமாக நான் சொல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 6 வயதில் சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவர் அந்த கிராமத்தில், காமர்புக்கூர் அந்த கிராமத்தில் வயல்வெளியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த இயற்கை காட்சியை பார்த்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் பொழுது வானத்தில் வெள்ளை புறாக்கள் பறப்பதை அப்படியே பார்த்திருக்கிறார். பார்த்தவுடன் அவளுக்கு ஏதோ ஒரு நிலை மாற்றம். அதை பல வகையாக சொல்கிறார்கள். உலகியல் சார்ந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவருக்கு வலிப்பு வந்து எபிலெப்சி என்று சொல்வார்கள். வலிப்பு வந்து அந்த இடத்தில் அப்படியே விழுந்து விட்டார் என்று உலகியல் சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள். ஆன்மீகம் சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் இரண்டையுமே நான் உங்களிடம் சொல்கிறேன். எதற்காக ஆன்மீகத்திற்காக நான் சப்போர்ட் செய்து கொண்டு ஏதோ ஒன்றை சொல்ல வேண்டும், அல்லது உலகியல் சார்ந்த மக்களை சாடிக்கொண்டு நான் ஏன் சொல்ல வேண்டும், இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன். எடுத்துக்கொள்வதும் எதை எடுத்துக்கொள்வது என்பது உங்களுடைய கையில் இருக்கிறது. ஆன்மீகவாதிகள் இதை என்ன சொல்கிறார்கள் என்றால், ராமகிருஷ்ண பரமஹம்சர் 6 வயதிலேயே நிர்விகல்ப சமாதி அடைந்து அந்த இயற்கை காட்சியை பார்த்து அதோடு ஒன்றி போய், அந்த வெள்ளை புறாவும் நான் தான், இந்த இயற்கையும் நான் தான், இந்த நெல் கதிர்மணியும் நான் தான் என்று ஒன்றி போய் நிர்விகல்ப சமாதி அடைந்து அப்படியே விழுந்திருக்கிறார் என்று ஆன்மீகவாதிகள் சொல்கிறார்கள். இதற்கு அடுத்து ஒவ்வொரு நாளும் அடிக்கடி இந்த கடாதார் என்று அழைக்கப்படுகிற ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இந்த நிலை வந்து கொண்டே இருந்ததை அவர்கள் குடும்பத்தினரும் பார்த்திருக்கிறார்கள், வரலாறிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இதை வலிப்பு என்று குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட உணர்ந்திருக்கிறார்கள். அதற்கு மருத்துவம் தருவதற்கு முயன்று இருக்கிறார்கள். 1843 வருடம் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அப்பா குதிரம் சட்டோபாத்யாயே இறந்து போகிறார்.
அவர் இறந்து போனவுடன் மூத்த அண்ணனாகிய ராம்குமாருக்கு மொத்த குடும்ப பொறுப்பும் வந்து அவர் மீது அமர்கிறது. சரி, ஏற்கனவே இது வறுமை நிறைந்த குடும்பம், அப்பாவும் தவறிவிட்டார். சரி, கல்கத்தாவுக்கு செல்லலாம். இன்றைக்கு கொல்கத்தா, அன்றைக்கு கல்கத்தாவிற்கு செல்லலாம். தலைநகரம், மேற்கு வங்காளத்தின் தலைநகரம். அங்கே சென்று ஒரு ஒரு உபாத்தியாயர் வாத்தியார் வேலை செய்யலாம், சமஸ்கிருதத்தை போதிக்கலாம் என்று அண்ணன் கல்கத்தாவிற்கு வருகிறார். கல்கத்தாவில் வந்து சமஸ்கிருதத்தை போதித்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஒரு சின்ன அந்த அந்த தொழிலில் ஒரு சின்ன மாற்றம், கோயிலில் பூசாரி வேலை கிடைக்கிறது. அந்த பூசாரி வேலைக்கும் செல்கிறார். 1852 வருடம் ராமகிருஷ்ணனும் தன்னுடைய அண்ணனுக்கு உதவி செய்யலாம் என்று கல்கத்தாவிற்கே வந்து விடுகிறார். சரி, அண்ணன் கூடயே அந்த கோயில்லையும் இருந்து நம்மளும் ஒரு வேலை பார்த்தோம்னா ரெண்டு பேருக்கும் ஏதாவது சம்பளம் வரும், ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் குடும்பத்தை வந்துட்டு ஓரளவுக்கு முன்னேற்றி கொண்டுட்டு வரலாம்னு சின்ன பையன், மூன்று பிள்ளைகள் சின்ன பையன் ராமகிருஷ்ணனும் ஏற்கனவே பள்ளிக்கெல்லாம் செல்லவில்லை, அண்ணனுடன் கல்கத்தாவிற்கே வந்து விடுகிறார். 1855 வருடம் ராம்குமாருக்கு அந்த கல்கத்தாவில் தக்ஷினேஸ்வர் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இருக்கிற ஒரு காளி கோயில், அந்த காளி கோயிலை கட்டுனது வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார பெண்மணி. அந்த பெண்மணி அந்த கோயிலை கட்டியிருக்கிறார். அந்த தக்ஷினேஸ்வரில் இருக்கிற காளி கோயிலுக்கு இந்த ராம்குமாரை பூசாரியாக அந்த பணக்கார பெண்மணி தன்னுடைய கோயிலுக்கு நியமிக்கிறார். இது வந்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை திருப்பு முனையாக நானும் சொல்கிறேன். அந்த கோயிலில் 1855 வருடம் ராம்குமார் பூசாரியாக சேர்கிறார். சேர்ந்த கொஞ்ச நாட்களிலேயே அந்த கோயில் ஓனர் அந்த அம்மாவும் அந்த கோயிலுடைய இன்னொரு பொறுப்பாளர் அவரும் சேர்ந்து இந்த பையன் ராமகிருஷ்ணருக்கு வந்துட்டு அந்த காளி சிலைக்கு வந்துட்டு அலங்கரிக்கிற வேலையை கொடுக்கலாமா என்று யோசித்து அந்த அலங்கரிக்கிற வேலையை கொடுக்கிறார்கள். இது நடந்து கொண்டிருக்கும்போது ஒரே வருடத்தில் 1856 வருடத்திலேயே அண்ணன் ராம்குமார் மரணம் அடைகிறார். இது எப்படி மரணம் அடைந்தார், நோயா என்ன ஏது என்றும் இது வரலாறில் எனக்கு குழப்பமாக இருக்கிறது, புரியவில்லை. அண்ணன் மரணமாகிறார். மரணம் அடைந்தவுடன் அந்த கோயில் அந்த காளி தேவியை முழுவதுமாக பூஜை செய்வதும் அலங்கரிப்பதும் எல்லாமே ராமகிருஷ்ண பரமஹம்சரின் கையில் வந்து சேர்கிறது. இப்போ பாருங்க, நான் வந்துட்டு மகாவத்தார் பாபாஜியுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது கூட அந்த வாழ்க்கையை இந்த பிரபஞ்சம் எப்படி அமைத்து கொடுக்கிறது என்று நான் ஒரு அலசல் செய்திருந்தேன். அதே போலதான் எனக்கு இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு 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 குக்கிராமத்தில் ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில் பிறக்கிறார். பிறந்த அவர் இந்த காளியிடம் வந்து சேர வேண்டும், அது முழுமையான பூசாரியாக வந்து சேர வேண்டும் என்பதை இந்த பிரபஞ்சம் எப்படி நிகழ்த்தி இருக்கிறது என்பதையும் நான் கொஞ்சம் உற்று பார்க்கிறேன். அப்பா தவறுகிறார், மூத்தண்ணன் இங்கே வருகிறார், சமஸ்கிருதம் போதிக்கிற ஒரு வாத்தியாராக வருகிறார், ஒரு பூசாரியாக மாறுகிறார். அதற்கு பிறகு இந்த தக்ஷினேஸ்வர் காளி கோயிலுக்கு பூசாரியாக வருகிறார். தம்பி வருகிறார், பூக்கட்டி போடுகிறார், அலங்காரம் செய்கிறார். ஒரு வருடத்தில் அண்ணன் மரணமாகிறார். தம்பிக்கு இந்த முழு காளி கோயிலும் பூசாரி பணி செய்வதற்கு கையில் வந்து சேர்கிறது.